Hey guys, welcome to my channel. This is Akilan from Bikers. Lock in the video. Pack up or not? All are getting lovebirds video cutting, lovebirds video cutting. So lovebirds video I am going to cut. So cut, no, cut. I am going to lovebirds. So room na lach clean pani and the padir la already anganga koti kadade. So I am clean mandla underga. So actually, you lovebirds video in there. கிடையாது அன்றைக்கி நான் சும்மா வீட்டில் இருக்கனே லோபர்ஸ் உங்களுக்கு காமிச்சா பட் ஆனால் அதுதான் நான் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணது அதிக வியூஸ் மேலே போயிடுச்சு ஒரு 35K மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா நீங்கள் எல்லா வீடியோலையும் கம்பல்சரி யாராவது அட்லீஸ்ட் ஒரு மூணு பேச்சும் வந்து வீடியோ போடுங்க கேட்டாக்க சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு மதிக்காமல் நான் மட்டும் பண்ணாது நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்காக கண்டிப்பாக வீடியோ காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் அதேமாதிரி நம்ம இப்போ வெளியே போகிறோம். அதேமாதிரி தான் இப்போ போகிற மாடியில். ஸோ டாக்டர்லாம் போகிறேன். இது வந்து குட்டி குட்டி போட்டு டாக் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ஒரு ஒரு வீட்டில் ரெண்டு மட்டும் நிறுத்திட்டேன். ஏன்னா ஏற்கனவே மாறன் இறந்துட்டான்னு சொன்னல. இந்த மாதிரி என்னன்னா சரி அவன் வந்து ஜெர்மன் ஷெஃபர்ட் மாதிரி அதே மாதிரி பண்ணுவான். அவன் அதனால இவனுக்கு மாறன் வச்சிட்டன் பேர். அவனும் மாதிரியே இவங்க வந்து ஒயிட்டி. இவங்க பேர் வந்து என்ன எங்கே போய் தண்ணியில் ஆட்டம் போட்டு வரீங்க? இப்போ நான் அவங்க ரெண்டு பேரையும் வந்து வெளியில் விட்டேன். உள்ளே விட்டேன்னு வச்சிங்களேன், ஒயர்லாம் கடிச்சுவாங்க பாருங்க. இவங்களே ஒயர்லாம் கடிக்கிறாங்க. ஸோ வீட்டு உள்ளே அவர் போனோமா அப்போது மரன் செகண்ட் வெரி குட். என்ன இவங்க வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. கை சரி ஏய் அவருக்கு பார்த்தீங்களா இவங்கள கொஞ்சம் ஒன்றையும் ஓகே சரி. இப்போ நம்ம வந்து ஏய் ஒயர் விடு, இப்போ மாடிக்கு போக வேண்டியதான் ரோபோட்ஸ் காட்டுறதுக்காக. ஐயா கொஞ்சம் இங்கே பாத்ரூம்லாம் போய் வச்சுருக்காங்க. மூணு டாக் மட்டும் வீட்டில் இருக்குது, இப்போ குட்டி மட்டும். நீங்கள் பாருங்கள் நல்லா இருக்கா? இவன் பேர் வந்து ஒன்று வைக்கலை, நீங்கள் என்ன சொல்லுங்கள். அவர் பேர் ஒயிட்டி, இவன் பேர் மாறன். இதை மாடி பாருங்கள் எப்படி நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க மாடியில் தான் பார்த்துப்பாங்க நைட்டு இவங்க மூணு பேரும். ஸோ நம்ம இப்போ வந்து லவ் பேர்ட்ஸ் பார்ப்போம், வந்த வேலையை பார்ப்போம். ஆக்சுவலி மூணு லவ் பேர்ட்ஸ் தான் கொடுத்துட்டேன், ரெண்டு மூணு செட்லாம் கொடுத்துட்டேன் சிலது இறந்துடுச்சு. ஸோ கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு எனக்கு. ஸோ உள்ளே பாருங்கள், இதான் சொன்னேன் அந்த பதிர் பாருங்களா, அந்த உள்ளே வெடி இருக்கு பாருங்கள். அதெல்லாம் இப்போ நான் க்ளீன் பண்ணி பழைய மாதிரி ஆகணும். சொல்ல போகலாம் வாங்க. ஸோ கைஸ் உள்ளே வந்து உட்காந்துருக்கேன் நான். பாருங்கள் இந்த லோ பர்ட்ஸு இறந்துச்சு, இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டேன். ஸோ மற்றதெல்லாம் எங்கள் மேலாம் இருக்காங்க. சாரி அது மேலாம் நல்லா இருக்குது பாருங்க. ஸோ இதில் வந்து இருக்கா, இதில் இருக்கு பார்த்துக்குங்க. இப்போ நான் எதை க்ளீன் பண்ண வந்திருக்கேன்னா ஃபுட்டு வந்து வச்சுருக்கேன். திரும்ப இதில் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இருக்குல்ல இது பாருங்க. இதில் என்னென்னா தினை வந்து சாப்பிட்டு அந்த பதிர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது. மழை கிளைமேட் மாதிரி லைட்டாக டீஸ்ஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதனால் வந்து இப்போ க்ளீன் பண்ண வந்திருக்கேன். இதெல்லாம் இது பாருங்கள், இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நீ அங்கேருந்து கிளம்பணும். ஸோ இப்போத்திக்கு அதான் இன்றைக்கி வேலை நமக்கு. ஸோ கைஸ் இப்போ உள்ள அந்த தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு துடப்போம், ஒரு பக்கெட்டு, அப்புறம் இந்த மரம். எதுக்குன்னா இந்த இதை அள்ளுறதுக்கு தான், இப்படி அள்ளி அள்ளி இது உள்ளே போகிறதுக்கு. ஸோ இப்போ என்னென்னா இப்போ பகல்ட்டு நாயெல்லாம் குளிக்குது. இப்போது இந்த மழை டைம்ன்றதால ரொம்ப இருட்டாக இருக்குது. அதனால் ஸோ லைட் போட்டாயிருந்தேன். லைட் இருந்தது நைட்டில் மட்டும் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி லைட் இப்போ நைட்டில் எவ்வளோ அழகாக லைட்டில் எவ்வளோ அழகாக தெரிஞ்சு பாருங்களேன் அந்த லவ் பேர்ட்ஸ்லாம். இப்போ நான் இந்த ஏற்கனவே லவ் பேர்ட்ஸ் இன்றைக்கி இந்த கிளச்சில் என்னென்ன தெரில, ஒழுங்காக எனக்கு குட்டிலாம் போட மாட்டேது. இதில் வந்து முட்டை இருக்குது பாருங்கள், அங்கே பேர்டு இருக்குது. இதுலேயும் வந்து முட்டை இருக்கும் கட்டி இது ரெண்டே இறந்துச்சுல்ல. நெக்ஸ்ட்டு வந்து இதில் முட்டை இருக்கா, முட்டை அதில் இருக்குது பட் என்னாச்சுன்னு தெரில வைக்க மாட்டேது. இதுலேயும் முட்டை வந்து இருக்குது தெரியுதா? ஸோ இந்த மாதிரி முட்டை வைக்குது. இப்போ கொஞ்சம் அதுக்கு சில பல ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணோம், அதனால் கொஞ்சம் இப்போ அது பொறிக்க மாட்டேது. ஸோ பாருங்கள்
ஸோ நம்ம இப்போ க்ளீன் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன், க்ளீன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் பாருங்கள், மழை டைம்ன்றதில் அந்த தண்ணியில் வர ஒட்டிக்கிச்சு, அப்படியே அந்த தண்ணெல்லாம் ஒட்டிக்கிச்சு. ஸோ இது எப்படி தான் க்ளீன் பண்ணி முடிய போகிறது, நானும் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு மாதம் ஆயிடுச்சு. ஸோ இதை அப்படியே எடுத்து இது உள்ளே போடணும். இது எதுனா அந்த தினை வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், இந்த தினை இருக்குல்ல, இது வந்து முழு தினைன்னு சொல்லுவாங்க. இதை இதை வந்து இது அழகாக நானே சாப்பிடுவேன். இதை வந்து பேர்ட்ஸ் வந்து எப்படின்னா அது வாயில் வந்து கிள்ளி கிள்ளி சாப்பிட்றதுல அது இந்த பதுன அந்த அந்த பறக்கும்ல அதெல்லாம் இங்கே வந்து வந்து அப்படி கீழே வந்து இவ்வளோ சேர்ந்துருக்கு. அப்போ வந்துங்க ஒரு வாரத்துக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ ஆகிடும். அது மாதிரி இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம் இன்றைக்கி. அப்புறம் இந்த தொடப்பதை வச்சு இந்த இது இருக்குல்ல, இந்த டஸ்ட்டு, இந்த ஒட்டனை இதெல்லாம் அடித்து க்ளீன் பண்ணணும். அவ்வளோ கிளாஸில் இப்படி பெருக்கிட்டு ஃபுல்லாக மாரி பெருக்கணும். இப்போ இது உள்ளே நிற்கிறது தான் நிற்க முடியாது. இதுமாதிரி நான் தான் இது மாதிரி தான் பெருக்கணும். இதை மாதிரிலாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்கும். இந்த மழை டைம் பண்ணுறதில் சுத்தமாக ஈரமாக இருக்குது, ஒரு மாதிரியாக. நான் க்ளீன் பண்ணிட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுற மாதிரி எப்படி இருக்குது பாருங்க, நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி பிஃபோர் ஆஃப்டர்ன்ற மாதிரி. இது எதுக்கு வச்சுருப்பேன்னா, இந்த ப்ரெஷ் எதுக்கு வச்சுருப்பேன்னா, சும்மா இந்த டஸ்ட்லாம் அப்படி இப்படி இருந்தால் க்ளீன் பண்ணுறது. ஒரு டைம்லாம் இப்போ தான் உள்ளே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதில்ல, சில பல கொஞ்சம் வேலை இருக்கிறதால அதிகமாக வேலையே இருக்கிறதுல எனக்கு, அதனால் ஃபுல்லாக எல்லாம் உட்காந்து க்ளீன் பண்ணலாம் இருப்பேன் நான். இப்போ இந்த பக்கம் க்ளீன் பண்ணோம். நான் சில டைம் இல்லை, எப்பவுமே கீரையும் வைப்பேன், முருங்கைக்கீரை. ஸோ முருங்கைக்கீரைலாம் முருங்கைக்கீரை, அப்புறம் ஸ்வீட் கார்ன் அதெல்லாம் வைக்கும் போது அந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டு அது மாதிரி போட்டுருவோம். ஆயிஸ் நீங்கள் லவ் பேர்ட்ஸ் கேட்டு உங்களுக்காகவே நான் வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். இல்லை சத்தியமாக க்ளீன் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இப்போ நான் ஓரளவுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேனா, இப்போ கடைசியில் தொடப்பத்தை வச்சு பெருக்கணும். இப்போ வீடியோ உள்ளே கொண்டு எடுக்க முடியுது, தம்பி எடுக்கிறான், நான் வெளியே அமைச்சிட்டு அப்படியே எடுக்கணும். எக்ஸ் கொஞ்சம் எனக்கு ரைட்டாக டயர்ட் ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் தோட்டு பெருக்கிட்டு கொஞ்சம் அளவுக்கு பாருங்கள், இது ஃபுல்லாக எவ்வளோ ஆயிருக்கு பாருங்கள், இது ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் எடுத்து போய் கொட்டணும். அதை லவ் பேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ நான் கொஞ்சம் வேகமாக இப்போது க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ கைஸ், ஃபைனலி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள், நான் இப்போ வெளியே வந்து காட்டுறேன், அப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருந்தது ஃபஸ்ட்டு அந்த பதெல்லாம், அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போது க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது உள்ளே வரேன். உள்ளே வந்து டோர் சாத்திட வேண்டியது தான். டோர் சாத்திட்டு பாருங்கள் அம்மா, ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு கைஸ். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கிட்டே வச்சு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இப்போது க்ளீனாக வச்சுட்டேன். ஸோ அந்த தெரியுதா, ஈரம் வந்து ரைட்லேட் அந்த மழை தண்ணி இறங்காது. ஸோ அந்த ஈரத்தாலே அப்படி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணோம், ஃபுட்டை வச்சுட்டு கிளம்பணும். அவ்வளோதான், எல்லாத்தையும் மாற்றியாச்சு, லோபர்ஸும் தண்ணி மாற்றியாச்சு, ஃபுட்டு வச்சாச்சு. ஸோ நான் இப்போ போய் கிளம்புறோம். ஸோ நம்ம கீழே போனோம். சரி, கீழே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த லோபர்ஸோடைய
முட்டை அதை வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஸோ கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா, அப்படியே இருங்க. ஸோ கைஸ் பாருங்கள், இதுதான் லவ் பேர்ட்ஸோட முட்டை, தெரியுதா? இங்கே பாருங்கள் எவ்வளோ மைனட்டாக குட்டியாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஆட்டக்கூடாது, ஆட்டினா தட்டி விட்டுரும், அது கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கரெக்டாக வைக்கணும். ஸோ இப்போ நான் அதில் எப்படி எனக்கு கடிக்காமல் விட்டுச்சது பாருங்கள். இப்போ நான் வைக்க போகிறேன், அதை காட்டு. சரிந்துரு, எந்த காட்டு உள்ளே அதே மாதிரி வச்சிடணும். கட்டிச்சு, வெயிட்டாக கட்டி வாங்கிட்டேன். கட்டிச்சு, இந்த வர தெரியுதா? கட்டிச்சு, அது அப்படி டர்க்குன்னு கட்டிச்சு, அப்படி வலிக்குது எனக்கு இப்போ. அது ரொம்பலாம் வலிக்காது, வலிக்கும் சொல்லிட்டு ரத்த வர மாதிரிலாம் கட்டிச்சிருக்கு கைஸ். ஸோ நம்ம கீழே போகலாம். ஸோ கைஸ், நான் வந்து இப்போ கீழே போகிறேன், லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணிட்டு க்ளீனாக இருக்குது பார்த்துக்குங்க, எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு இப்போன்னு சொல்லிட்டு. ஸோ ரோபோட் தாங்க வாங்க உட்காந்துருக்கு. ஸோ கீழே போகலாம். முக்கியமாக அது எவ்வளோ க்ளீன் பண்ணது காட்டுறேன் உங்களுக்கு. எவ்வளோ அந்த ஒரு பாருங்கள், அந்த பக்கெட்டா, பக்கெட் ஃபுல்லாக, அந்த பக்கெட் ஃபுல்லாக இருக்குது பாருங்க. அப்போ அது இது எதுனா தனியாக இதில் தான் வாங்கிட்டு வருவேன். ஸோ அதனால் இந்த கவரையும் அப்படியே உள்ளே போட்டேன். இதை எத்தனை கொட்டிட்டு நான் இப்போ கீழே தான் போகணும். ஸோ கைஸ், ஃபைனலி நம்ம லவ் பேர்ட்ஸ்லாம் போய் மாற்றிட்டு தண்ணியெலாம் மாற்றிட்டு கீழே வந்துவிட்டேன். இப்போ சில கீழே கேட்டு அடிக்கடிலாம் கூட வாங்கிக்கிட்டேன். ஸோ ஏன்னா இப்போ முக்கியமான காரணம், நீங்கள் அடிக்கடி லவ் பேர்ட்ஸ் வீடியோ கேட்டதால் தான் நான் மேலே போய் லவ் பேர்ட்ஸ்க்கு வந்து தண்ணி சேஞ்ச் பண்ணேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது, எந்த டைம் முடிச்சது, அப்புறம் எது பிடிக்கல அதெல்லாம் கூட சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் கீழே சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் மாதிரி நம்மளோட ஃபாலோ பண்ணுறேங்க. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். Bye.